இது ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷன் வந்து பார்க்கும்போது நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எந்த ஒரு ஜாயினிங் அப்ளிகேஷனாக இருக்கட்டும் அப்டேட் எல்லாமே வந்து டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அது மாதிரி பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே இதிலே இருக்கும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க ஜாயின் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, டேரெக்டாக அப்ளிகேஷனில் போயிடலாம் ஃப்ரெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இது ஃபைன் தான். ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் போட்டிருப்போம். இப்போ அந்த நியூ கேம் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எப்படி வந்து ரீசார்ஜ் பண்ணி ஆரம்பிட்டதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, ரீசார்ஜ் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 20 ருபீஸ்லேருந்து எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு 50 ருபீஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணிப்போம். ரீசார்ஜ் கொடுத்துக்கிறேன். ஓகே, பேடிஎம், ஃபோன்பே, அமேசான் பே எதிரே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பேடிஎம் கொடுத்துப்போம். ஓகே, கிளிக் அப்ளை கொடுத்துப்போம். டைரெக்டாக நம்மளோட பேடிஎம் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த நாம் நம்பரை காப்பி பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 50 ருபீஸ் வந்து நான் பே பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதை என்ன பண்ணேன்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நம்மளோட இந்த கேம் ஆப்புக்கு போயிடுவோம். இதில் போய்ட்டு அப்லோடுன்ட்ருக்கும், அப்லோடு பக்கத்தில் போய்ட்டு அப்லோடு நம்பர் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்லோட் கொடுத்துக்கிறேன். அப்லோட் நவுன்ட்ருக்கு, ஃபோட்டோஸில் போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் பேமெண்ட் இருக்கும், லாஸ்ட் டாலர் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்லோட் ஆகிட்டுருக்குது. ஓகே, அப்லோட் ஆகிட்டுருக்கு, பார்ப்போம் பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சான்னு. இது வந்து 1 மினிட் ஓடிட்டுருக்கும். 1 மினிட் ஆகிட்டுனா நம்ம வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லி எனக்கு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கேம் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வாலெட்டில் பாருங்கள் 58 ருபீஸ் இருக்குது. இதில் வந்து கிராஷ் கேம் இருக்குது. இப்போ வந்து கிராஷ் கேம் இங்கே நியூவாக தான் லான்ச் ஆயிருக்கு. ஃபஸ்ட் ஒரு கலர் கேம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து க்ரீன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து எதெல்லாம் அடிக்குன்னு சொல்லி போட்டே இருப்பாங்க, அதை கெஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு இதுக்காண்டி பாருங்கள், இப்போ மோஸ்ட்லி பாருங்கள் 500 இதெல்லாம் இருக்குது. ஜஸ்ட் ஒரு இப்போ டைம் முடிஞ்சிருச்சு. இது அந்த எவ்ரி ஒன் ஆர்டர் இருக்குது, இதை வச்சு நம்ம கிஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி இதில் வந்து செக் பண்ணுங்கள், மிஸ்ஸிங் நம்பர் எது இருக்குது, அப்புறம் ஆவரேஜ் அடித்த நம்பர் இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து நீங்கள் ஓரளவுக்கு கிஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே இதாக அடிச்சிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ உங்களுக்கு வேண்டி ஒரு நம்பரில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். 5 போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்து நீங்கள் வந்து சூப்பராகவே ஏர்ன் பண்ணலாம். இப்போ சும்மா போட்டனால வந்து அது அடிக்குமோனு தெரியல, பார்ப்போம். சீர் அடிச்சிருச்சு. இதில் வயலெட்டில் போட்டிருந்தீங்கன்னா அவங்களே அடிச்சிருக்கும். இப்போ வந்து நம்பரில் போட்டதுனால இதை அடிச்சு. ஓகே, பிரச்சனை இல்லை. இதை மோஸ்ட்லி நீங்கள் வந்து கெஸ் பண்ணியே போட்டு ப்ளே பண்ணாலும் நீங்கள் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது ஒரு நம்ம வந்து டைம் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ 5 அடிக்கணுங்க. சரி, ஓகே. இப்போ 2, 4, 5 ப்ராபபிலிட்டியில் செக் பண்ணி பார்ப்போம் எது ரொம்ப அடிச்சிருக்கும் பாப்பா. 209 தோணுதாங்க. ஓகே, இன்னொரு ட்ரிப் நம்ம ஒரு 5 ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம கரெக்டாக நல்ல ப்ளே பண்ண தெரிஞ்சு ப்ளே பண்ணிச்சுனா சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். இதில் அந்த மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் மோஸ்ட்லி கலர்லேயே ப்ளே பண்ணுங்கள். நான் இப்போ போட்டதை ரெண்டுமே நம்பரில் போட்டேன். நம்பரில் போட்டால் மோஸ்ட்லி நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிருச்சு. 5 நான் கெஸ் பண்ணேன், அதுமாரி வந்து 5 அடிச்சிருச்சு. ரொம்ப பார்த்தீங்கன்னா 78 ரூபா கிடச்சிருக்கு. இப்போ நம்மளோட வேலெட்டில் போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்படி தான், இப்போ 126 ரூபா தான் ஆச்சு. நான் 50 ரூபா ரீசார்ஜ் பண்ணேன், இப்போ 126 ரூபா நம்மளுக்கே ஏறி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். கேம் ப்ளே பண்ணதில் சூப்பராகவே நம்ம வந்து கெஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளே பண்ணியாச்சுன்னா சூப்பராகவே ஏர்ன் பண்ணலாம். இப்போ உங்களுக்காண்டி ஒரு க்ரீனில் போட்டு பார்ப்போம். டைம் முடிஞ்சிருச்சு, நம்ம க்ரீன் தான் கெஸ் பண்ணேன். ஓகே, இப்போ ரெட் அடிச்சிருக்கு. இனி வந்து கலர் மாறி மாறி அடிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து க்ரீன் தான் அடிக்க வாய்ப்பு இருக்கும்.
இந்த மை ஆர்டரில் வந்து நீங்கள் செக் பண்ணியே நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து நான் நம்பரில் போட்டது ரெண்டு ஆனால் லாஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் ரெட் அடிச்சிருக்கு, அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 126 ரூபா இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு கேம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா சூப்பராகவே ஏர்ன் பண்ணலாம். எவ்ரி ஒன் ஆர்டரை செக் பண்ணிவிடுங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு அப்படி ப்ளே பண்ணாலே நம்ம சூப்பராகவே வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்து வேணால் இன்னொன்று ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மோஸ்ட்லி பாருங்கள் க்ரீனு ரெட்டு 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 பாருங்கள். இந்த ப்ராபபிலிட்டியில் எது ஜாஸ்தி அடிச்சிருக்குன்னு செக் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்தது வேணால் வந்து நம்ம வந்து ஒரு க்ரீன் போட்டு பார்க்கலாம். க்ரீன் 5000, இதை பாருங்கள் எந்த வந்து ஜாஸ்தி போடுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கெத்தனை மூணுன்னா மாற்றி போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெட்டு ஜாஸ்தியாக விழுந்துட்டுருக்கு. 8 நம்பரில் வந்து 5000 விழுந்துருக்கு பாருங்கள். ஒரு 8 நம்பரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 8 நம்பரில் 5000 போட்டிருந்தார், 8 நம்பர் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு க்ரீன் போட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு க்ரீன் வந்து ஒரு 10 ரூபீஸ் கட்டி பார்ப்போம். ஓகேவா, சூப்பராக நம்ம வந்து இது பண்ணாலே பாருங்கள். ஒருத்தருக்கு 8 நம்பரில் வந்து அவர் வந்து 5000 கட்டியிருந்தார், அவருக்கு வந்து 8 நம்பர் அடிச்சிருச்சு. நம்பரில் போட்டாச்சுன்னா ரொம்பவே ரொம்ப ஹை ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி கலரில் ப்ளே பண்ணுங்கள். எப்போமாவது ரொம்ப உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் இப்போ லாஸ் ஆகிடுச்சு, ரெட்டே தான் அடிச்சிருக்கு, அதில் இதாகிச்சுன்னா வந்து நீங்கள் வந்து சூப்பராக ப்ளே பண்ணலாம், சூப்பராகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ அடுத்து வேணால் ஒரு க்ரீனில் நம்ம ஒரு 20 ரூபீஸ் கட்டி பார்ப்போம். ஓகே, மோஸ்ட்லி வந்து ரொம்ப ப்ளே பண்ண தெரிஞ்சவங்க இது பண்ணுங்க. இப்போ வந்து மோஸ்ட்லி பாருங்கள் எல்லாமே க்ரீனில் தான் விழுந்துட்டுருக்கு. பை சான்ஸ் தான் நம்மளுக்கு வந்து க்ரீன் அடிக்கணும், ஏன்னா ரெட்டு தான் ஓடும். ஏன்னா அதுக்கத்தில் தான் அவங்க போடுவாங்க. இதில் வந்து திருப்பியும் வந்து அடித்தது ரெட்டே தான் அடிச்சிருக்கு. ஓகே, திருப்பியும் பாருங்கள் ஃபுல்லாக லாங்காக ரெட்டாகவே அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ ஓகே, 30 போட்டேன், இப்போ ஒரு 30 க்ரீன்லேயே கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து ப்ளே பண்ணணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் அதை பார்த்தே நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். அதை பார்த்து ப்ளே பண்ணால் கெஸ் பண்ணால் தெரிஞ்சிச்சுன்னா விளாடி விளாடி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ரெட்டே தான் விழுந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ ஏன்னா வந்து ரெட்டே விழுந்துட்டு இருக்க டைம் எல்லாமே க்ரீனில் கட்டுவாங்க அந்த டைம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வயலட்டில் விழாது வாய்ப்பு இருக்கும், வயலட்டில் இல்லைனா க்ரீன் விடும் இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா. ஸோ திருப்பி நம்ம வந்து ஒரு க்ரீன்லேயே வந்து இப்போ பார்த்திங்கன்னா போட்ட காசே லாஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக வந்து பார்த்து கெஸ் பண்ணி ப்ளே பண்ணியாச்சுன்னா நம்ம ஓரளவு எடுக்கலாம் இதில். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். நீங்கள் ரொம்ப இது உள்ளவங்க வந்து இது பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து பாருங்கள் க்ரீன் அடிச்சிருச்சு. ஓகே, ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா வந்து இது லாங் அடித்ததுனால வந்து நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் 70 ரூபா வந்திருக்கு. நீ அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெட்லே கட்டுவோம், க்ரீன்லேயே கட்டுவோம். ஓகே, ஒரு 10 ரூபீஸ் வந்து க்ரீன்லேயே கட்டியிருக்கு. ஆனால் வந்து கரெக்டாக பார்த்து ப்ளே பண்ணி தெரிஞ்சிச்சுன்னா ப்ளே பண்ணலாம். கெஸ்ஸிங் வந்து எப்படின்னா வந்து எவ்ரி ஒன் ஆர்டர் அப்புறம் வந்து ப்ராபபிலிட்டி இதை செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அதில் வந்து மாறி மாறி தான் வந்து ரொட்டேட் ஆகி அடிச்சுட்டே இருக்கும் இதில் வந்து. ஸோ இதில் வந்து கெஸ் பண்ணி ப்ளே பண்ணியாச்சுன்னா ஓரளவு ஏர்ன் பண்ணலாம். ஓகே, 7-2 இப்போ க்ரீன் அடிக்க வாய்ப்பு இருக்கும். இதை பாருங்கள் மோஸ்ட்லி எந்த இதில் வந்து ஜாஸ்தி வந்துருன்னு சொல்லிட்டு அவங்க க்ரீனில் போட்டு பார்ப்போம். அவங்க ரெட்டில் தான் போட்டுருக்காங்க, நம்ம க்ரீன்லேயே போட்டு பார்ப்போம். அது டைம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால நம்ம பார்க்க முடியாது, கரெக்டாக செக் பண்ண முடியாது. இல்லைன்னா இதை பார்த்து செக் பண்ணியாச்சுன்னா சூப்பராக வந்து பாருங்கள் 5 அடிச்சிருக்கு, அதனால் பாதி காசு ஓரளவு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்து ப்ளே பண்ணியாச்சுன்னா வந்து சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். இப்போ ரெக்கார்டிங் பண்ணுறதுனால என்னால் ஏர்ன் பண்ண கரெக்டாக வந்து இது பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து பார்த்து ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம், ஒரு பக்காவாக ஏர்ன் பண்ணிக்கலாம். நியூ கேம் லான்ச் ஆயிருக்கு, கிராஷ் கேமு. இது பார்த்திங்கன்னா வந்து 20 ரூபீஸ் கட்டி ப்ளே பண்ணுறது. இதெல்லாம் செக் பண்ணி பண்ணி வீடியோ லாங்காக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதனால் செக் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. இந்த அப்ளிகேஷன் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அதில் போய் சைன் இன் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.